ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரத்னார் எல்வாக். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கடவுளோட அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இப்போ நான் எங்கே போகிறதுக்கு ரெடி ஆகியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பிரதருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் கல்யாணம். திருப்பதியிலே வந்து மண்டபம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அங்கேயே வந்து மேரேஜ் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து திருப்பதிக்கு போக போகிறோம். திருப்பதிக்கு போயிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வ்ளாக் எடுத்திருக்கேன், அதுதான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் போடுவேன்னு நான் நம்புகிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பிட்டோம். ஒரு 11:10 இருக்கும் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப. அப்புறம் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு அங்கேருந்தான் நான் வந்து திருப்பதிக்கு கிளம்ப போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது இந்த விளாக் ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். திருப்பதியில் நான் போகிற இடங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சிருக்கேன். எப்படி வந்து இந்த விளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் வேறு ஏதாச்சும் நான் தப்பாக பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் சாரி ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு நியூவாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 12:30 தர்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கியிருந்தோம். மேரேஜ் முடிஞ்ச பிறகு தான் நான் கோயிலுக்கு போனேங்க. இதுதான் வந்து கோபுர தரிசனம். நம்ம கடவுள் வந்து பார்த்திங்கன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பெருமாளை பார்த்து. இப்போ போயிட்டு நாங்கள் நல்ல வந்து பெருமாளோட தரிசனத்தை வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்த்தோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 300 rupees ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு போனோம். கோயில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் மொபைல்லாம் வந்து அலௌடு கிடையாது. நான் வெளியே வந்த பிறகு எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் நான் வந்து கோபுரத்தை வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தேன். அதே மாதிரி நான் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வந்து பார்த்தேன், சில பொருட்களெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்கெல்லாம் வந்து நிறைய பொம்மைங்கள்லாம் இருந்தது. இது வந்து என்னோடய தம்பியோட குழந்தைக்காக சரி ஏதாச்சும் பொம்மை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தோம். ஒரு குட்டி பொம்மையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு வந்து வாங்கினோம். அதே போல் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம் இருந்தது, அதையும் சும்மா வந்து பார்த்தோம். இந்த படங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஆனால் தூக்கிட்டு வர முடியாது அப்படின்றதுனால நாங்கள் வாங்காமல் வந்துட்டோம். சின்னதாக வந்து வாங்கலாம், நம்ம பெருசாக வாங்கிட்டு போனோன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம். அந்த கண்ணாடி கிளாஸ் வந்து எதுவும் ஆகாமல் எடுத்துகிட்டு போனோம். சூப்பராக இருந்தது. எல்லா படங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சீரியல் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நம்ம வந்து திருப்பதிக்கு போனோம் அப்படின்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ தர்ஷன் வந்து கிடையாது. சப்போஸ் நம்ம ஃப்ரீ தர்ஷன் வந்து பார்க்கணும், நீங்கள் யாராச்சும் வந்து ஃப்ரீ தர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி கீழ் திருப்பதியிலே வந்து பார்த்திங்கன்னா சதுரகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பூதேவி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பூதேவி காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கூப்பன்ஸ் ஃப்ரீ டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 hoursக்குள்ளேயே வந்து முடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3000 டிவோட்டீஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நாளைக்கு 2000 to 3000 டிவோட்டீஸ் பக்தர்களை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அலோட் பண்ணுறாங்க, அதுவும் வந்து ஃப்ரீ கூப்பனில். நாம் வந்து கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நாங்கள் ஒரு 20 days முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 300 rupeesல ஸ்பெஷல் டிக்கெட் வந்து நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். அது அந்த சார்ஜோடு வந்து பார்த்திங்கன்னா 400 rupees ஆயிடுச்சு. 10 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கிடையாது, அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து சாமி பார்க்கலாம். நீங்கள் யாராச்சும் திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ கூப்பன்ஸை வந்து வாங்கிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோடு ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் வந்து குறைவாக இருக்குது. சித்தூர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க, ரோட்வேஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஏதோ பிரிட்ஜு கட்டுறதுனால ரொம்ப வந்து பெரிய போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இல்லைனாலும் கடவுளை போய் பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டங்கள்லாம் நம்மளுக்கு வந்து அப்படியே மறந்து போயிடுச்சு. அதே மாதிரி நல்லா வந்து சாமியை பார்த்தவங்க, சூப்பரான தரிசனம். உள்ளே வந்து 12:30
நாங்கள் போனால் ஒரு மணிக்கெல்லாம் வெளியே வந்துட்டோம். ரொம்ப ஃப்ரீயான ஒரு தர்ஷன் தான் வந்து நாங்கள் பார்த்தோம். நீங்களும் யாராச்சும் திருப்பதிக்கு போகிறதா இருந்தால் இந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீரியடில் போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நான் கல்யாணத்துக்காக ரூம் புக் பண்ணியிருந்தோம், அந்த இடத்துலேருந்து எடுத்தேன். பாபநாசம்மன் வந்து டேம் இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த இடத்துல வந்து சில சில நல்லா வந்து அருவியோட சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தது. எனக்கு கேட்குறதுக்கும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து மனசுக்கு வந்து ரொம்ப இதமாக இருந்தது, ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது. கடவுளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், ப்ளஸ் வந்து தம்பிக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் கூட. இந்த விலாகை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வர விலாக் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பியோட கல்யாண விலாகாக தான் இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியிலேயே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாமி பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம், கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, திருப்பதி விட்டு நம்ம கிளம்பியாச்சு. இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவும் தேவை. அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி விட்டு கீழே வர்றதுக்கே மனசு இல்லை, சுவாமி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கும் மனசு இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். அடுத்து நம்ம ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.